தேசிய மக்கள் தொகை பதிவேடுக்கு எந்த ஆவணமும் கேட்கப்படாது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தேசிய மக்கள் தொகை பதிவேடு தொடர்பாக பல்வேறு ஆவணங்கள் கேட்கப்படும் என எழுந்த வதந்தியை தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சக அதிகாரிகள் இதனை தெரிவித்துள்ளனர். தேசிய மக்கள் தொகை பதிவேடு தொடர்பாக பல்வேறு மாநில அரசுகள் அரசாணை வெளியிட்டுள்ளன என்றும் இது நாட்டின் குடிமக்கள் குறித்த பதிவு செய்யும் ஒரு திட்டம்தான் என்றும் கூறினார். இந்த மக்கள் தொகை பதிவேடு நடவடிக்கை வரும் ஏப்ரல் முதல் செப்டம்பர் மாதம் வரை அசாம் தவிர அனைத்து மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் மேற்கொள்ளப்படும் என்றும் அதிகாரிகள் கூறினர். அசாமில் ஏற்கனவே தேசிய குடிமக்கள் பதிவு நடவடிக்கை முடிக்கப்பட்டுள்ளதால் அந்த மாநிலத்தில் தேசிய மக்கள் தொகை பதிவேடு பணியிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது என்றும் மக்கள் தொகை பதிவேடு பணிக்காக மத்திய அமைச்சரவை 941 கோடி ரூபாய் அனுமதித்துள்ளது என்றும் உள்துறை அமைச்சக அதிகாரிகள் கூறினா்.